நெட்க்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி D3 திரைப்படத்தோட விமர்சனம். இதில் பிரஜன் அவர் தான் ஹீரோவை நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து வித்யா பிரதீப் அவங்க ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. மற்றும் பல புதுமுக கலைஞர்கள் இந்த படத்தில் பணியாற்றியிருக்காங்க. இந்த கதையை ஒரு வித்தியாசமான ஒரு கதை, திகில் படம் தான், கிரைம் த்ரில்லர். திரைக்கதையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து இந்த கதை சொல்லப்பட்ட கதை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அந்த கதையை நீட்டாக டிஸ்டர்ப் இல்லாமல் எடிட்டிங்லேருந்து எல்லாமே அழகாக இருக்குது. நேரேஷன்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட கதை என்னன்னா, அதாவது ஒருத்தருக்கு ஃபோன் வரும். ஃபோன் வந்த உடனே அவங்க உடனே எடுத்து பேசுவாங்க. பேசின உடனே அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே மெஸ்மரிசமான மாதிரி அப்படியே எழுந்து வெளியே அப்படியே வெளியே வருவாங்க. ரோட்டுக்கு வருவாங்க. அப்படியே ரோடு நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு லாரி வரும், அடிக்கும், இறந்து போயிடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு போன் வரும். போன் வர்றவங்க அத்தனை பேருமே நடு ரோட்டுக்கு வருவாங்க. சுயநனவே இல்லாமல் அந்த போன் பேசிக்கினே அப்படி ரோட்டுக்கு வருவாங்க. வந்தால் ஒரு லாரி வரும், அடிக்கும். இப்படி கிட்டத்தட்ட 73 கொலைகள் நடக்குது. அந்த 73 கொலையை கண்டுபிடிக்க முடியாமல் எல்லாருமே போலீஸுக்கு எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆகி தவிப்பாங்க. இது கண்டுபிடிக்க பிரஜன் வந்து அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் இந்த கேஸை எடுத்து இதை விசாரிக்கிறதுக்காக இறங்குவார். அவர் இறங்கினவர் உடனே அவருடைய ஒய்ஃபை காலி பண்ணிடுவாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு போன் வரும், அவங்க போன் பேசிக்கிட்டு வருவாங்க. அப்படியே ரோட்ல அவங்க பேர் மாயா, மாயா போன் எடுன்னுவாங்க. போன் எடுப்பாங்க, பேசுன்னு பேசுவாங்க. அப்படியே படியில் இறங்கி வா அப்படின்னு இறங்கி வருவாங்க. ரோட்டுக்கு வா, ரோட்டுக்கு வரும், அங்கேயே நில்லுன்னுவாங்க, நிற்பாங்க. லாரி வரும், அடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா இறந்து போவாங்க. பல பேர் ஒரு போலீஸ் ஆபீசரோட பையனை கடத்திமே இருப்பாங்க. பல பேர் காணாமல் போயிடுவாங்க. இளைஞர்கள் நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க. இது எதனால நடக்குதுன்னு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக பிரஜன் இறங்கி எல்லாரோட சப்போர்ட்டை வாங்கி அழகா இறங்குவார். அவருக்கு வந்து சார்லி ரொம்ப சப்போர்ட்டா இருப்பார். அந்த காணாமல் போன அந்த அவங்களோட புகார் எல்லாமே அந்த ஃபைல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லுவார். அவர் எடுத்து கொடுப்பார். எடுத்து கொடுத்து அவரை காலி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து இந்த கொலைகள்லாம் நடக்கிறதுக்கு யார் காரணமோ, யாரை தேடிங்கிறீங்களோ, அது சம்மந்தப்பட்ட விஷயம் என்கிட்ட இருக்கு, நீங்கள் உடனே என்னை வந்து பாருங்கன்னு ஒருத்தர் சொல்லுவார் ஃபோனில். உடனே இவர் வந்து அதுக்காக எந்த இடம் சொல்லுவாரோ அவர் ஒரு இடம் சொல்லுவார். அந்த இடத்துக்கு ஒரு வண்டி எடுத்துன்னு வருவார். வந்து பார்த்தா அவர் இறந்து கிடப்பார். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு டாக்டர் ஒருத்தர், ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி, அவர் கண்டுபிடிச்சி அவர் போய் இவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவர் தேடி போவார். தேடி போனால் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். அவர் சொல்லிட்டே இருப்பாரு. பார்த்தா திடீர்னு சுட்டுடுவாங்க. யார் சுட்டாங்க? வெளியே வந்து வர ஒரு சுட்டு ஓடுவார். முகமூடி அடைஞ்சவர். அவருக்கு ஒரே குழப்பமாயிடும். இவர் அந்த யார் இதெல்லாம் பண்றது, என்ன காரணம், இவ்வளவு கொலை பண்றதுக்கு என்ன காரணம், எதுக்காக இவ்வளவு பேரை கொல்றாங்க, அவர் பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ரோட்ல வர வச்சு லாரி வச்சு அடிக்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்றதுல இவர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி அது எப்படியா கண்டுபிடிக்கணும் அழிவாரு. அப்படியும் ஒரு லாரிக்காரில் மடக்கிடுவார். மடக்கி அவனை விசாரிக்கும் போது அவன் சொல்லுவான், கிட்டத்தட்ட 73 ஆக்சிடென்ட் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு உத்தரவு வரும், இது மாதிரி வருவாங்க வெளியே வர்றவங்களை நீ வந்து அடிச்சு லாரி அடிச்சு காலி பண்ணிடணும்னுவாங்க, அது மாதிரி 73 பேர் கொண்டு இருக்கேன் அப்படின்னு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னா எனக்கு தெரியாதுங்க, போன் வரும், போன் வந்தா நான் அதில் தான் அது பிரகாரம் நடப்பேன் நான். அதே மாதிரி ஒரே ஒரு முறை தான் ஒரு போட்டோ எடுத்து கொடுத்து இவங்களை கொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியணுவாங்க. அப்போ அவர் கூட்டிட்டு போய் ஒருத்தரை காமிப்பாரு. அவன் ஒரு வில்லனா இருப்பான். தாடி கட்டிலாம் வச்சுக்கிட்டு அவன் ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு அவன் அந்த பிரஜனை கொல்றதுக்கு தேடி அலைவான். அப்புறம் பிரஜனை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் கொள்ளுவான் அந்த வில்லன். ஆனா இவனுக்கு மேல ஒரு வில்லன் இருக்கான்றத பிரஜன் கண்டுபிடிப்பாரு. அவர் யாரு, யாரு சப்போர்ட், இது யார் சப்போர்ட்ல இவங்கெல்லாம் பண்றாங்க. அவரு பண்ற முயற்சி, இந்த அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ற முயற்சி எல்லாமே எதிராளிக்கு தெரியும். தெரிஞ்சு ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கொலை நிக்காது. ஆனா இவர் என்ன முயற்சி பண்ணா அந்த முயற்சியெல்லாம் அங்க போய் சேரும். இது எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியாம அவர் தவிப்பாரு. அப்புறம் ஒரு வகையில போராடி கரெக்டா அந்த யாரோ அவனை நெருங்குற சூழ்நிலை வந்துடும். பாத்தீங்கன்னா அவர் நெருக்க போகும்போதுதான் இவரை காலி பண்ண பார்ப்பாங்க. இப்படி இந்த கொலகாரர்களை யாருன்னு கண்டுபிடிச்சி ஒப்படைக்க, அப்படியும் ஒரு 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 வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவார். நுழைஞ்சு பார்த்தா அத்தனை பேருமே சுயநலம் இல்லாம உட்காந்துருப்பாங்க. இளைஞர்கள் கடத்தப்பட்ட அத்தனை இளைஞரும் ஒரு வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருப்பாங்க, சுயநலம் இல்லாம இருப்பாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் அதே மாதிரிதான் இருப்பாரு. இப்படி எல்லாருடைய சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம், எது கடத்தின்னு வராங்க, என்ன விஷயம் அப்படின்னு, அதுக்காக அந்த பிரஜன் ரொம்ப இன்வால்மெண்டோடு எப்படியா கண்டுபிடிச்சிடணும், இல்லைன்னா தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆபத்து வந்துட்டு இருக்குன்ட்டு அவர் இறங்கி ஈடுபாடா இறங்குவார். இறங்கினவர் இது என்ன காரணம், எதுன்னு கண்டுபிடிச்சாரா, யார் கொலகாரன்றதை கண்டுபிடிச்சாரா, இவரை சுத்தி இருக்கிறவங்களை ஏன் கொலை பண்றாங்க, அது மட்டும் இல்லாம இவர் கூட இருக்கிறவங்களே இவருக்கு எதிரியா இருக்கிறாங்கன்றத அப்படிங்கறத அவரால் உணர முடியுது. ஆனா யார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்படி பல பிரச்சனைகள், கிரைம் த்ரில்லரா அந்த படத்தை வித்தியாசமா உருவாக்கியிருக்காங்க. ஒரு திகில் படமா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட கிளைமாக்ஸ், ஏன் கொல்றாங்க, என்ன காரணம், ஏன் இவங்க கடத்தப்படுறாங்க, யார் கொல்றவன், யாரு இவ்வளவு பெரிய கேங் வச்சுக்கிட்டு இயங்குறவன் யாரு அப்படிங்கறத தீவிரமா அவரு பிரஜன்
கண்டுபிடிக்கிற நெருக்கத்தில் வரும்போது அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்ன அதிர்ச்சி, யாரை சந்திச்சாரு, யார் அந்த வில்லை, ஏன் இவங்கெல்லாம் கடத்துறான், ஏன் இவங்கெல்லாம் கொலை பண்றான், ஏன் அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ரோட்டுக்கு வர வச்சு லாரி வச்சு அடிக்கிறான், இப்படி பல கேள்விகள் இருக்கு. அது கிளைமாக்ஸில் அதுக்கான பதில் சொல்றாங்க. ஒரு உண்மையிலேயே கதை விறுவிறுப்பாக போகுது. கிரைம் த்ரில்லர்ன்றதுனால பார்க்கவே இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இது த்ரில்லிங் படம் பார்க்க விரும்புகிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த படம் பிடிக்கும். இதுக்குன்னு நிறைய ஆடியன்ஸ் உண்டு, எல்லா மொழியிலையும் உண்டு. அதே மாதிரி இந்த படத்தையும் நிச்சயமாக ரசிக்கிற த்ரில்லிங் படங்களை, கிரைம் த்ரில்லர் படங்களை ரொம்ப விரும்பி பார்க்குற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லா மொழியிலையும். அவங்களுக்கு நிச்சயமாக அந்த படம் பிடிக்கும், கண்டிப்பாக அவங்க இதுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு இதோட திரைக்கதையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ரொம்ப சைலண்ட்டாக, அதாவது எந்த வித மட்டும் காமெடி கிமெடி எதுவுமே இல்லாம சைலண்டாவே பாட்டுக்கிட்டு கூத்துன்னு எதுவுமே இல்லாம ஒரு கிரைம் த்ரில்லர் த்ரில்லிங் படமாவே அதை காமிச்சிருக்காங்க. டைவெர்ட் பண்ணாம நமக்கு உண்மையிலே சீட்டு நுனியில வந்து நம்மளை உட்கார வைக்கிற அளவுக்கு திரைக்கதை அமைச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு படத்தோட திருமசோட உங்களை சந்திக்கிறேன்.